ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः यथाग्नेर्दाहिका शक्ति रामकृष्णे स्थिता हि या सर्वविद्यास्वरूपां तां शारदां प्रणमां यहं नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सुखस्वरूपाय स्वामिने स्वामिनेतापहारिणे गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात्परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः आत्मा युं निरैन् अपि सुल्पट्टे எங்கும் நிறைந்தது ஆத்மா அப்படின்னா அது ஏன் எல்லோருக்கும் தெரியவில்லை அப்படின்னு ஒரு கேள்வியும் இருந்தது அந்த கேள்விக்கு பதிலாக தான் இந்த அறுபத்தி நான்காவது ஸ்லோகம் இருந்தது சர்வகம் சச்சிதாத்மானம் ஞான சக்ஷு நிரீக்ஷதே அக்ஞான சக்ஷு ந ஈக்ஷதே பாஸ்வந்தம் பானும் அந்தவத்து அப்படின்னு சொல்லியிருந்தது அந்த ஆத்மா எங்கும் நிறைந்திருந்தாலும் சத்து சித்து ஆனந்த வடிவமாக அது எங்குமே நிறைந்திருந்தாலும் அதை யாருக்கு ஞானக்கண் இருக்கிறதோ அவன் காண்கிறான் ஞான சக்ஷு நிரீக்ஷதே அப்படின்னு சொல்லியிருக்கு நன்றாக பிரகாசிக்கின்ற சூரியனை கண் பார்வையற்றவனால் காண முடியாது அதுபோன்று ஆத்மா எங்கும் நிறைந்திருந்தாலும் கூட ஞானக்கண் இல்லாதவன் அதை பார்ப்பதில்லை அப்படின்னு ஒரு உதாரணம் வேற கொடுத்துருக்கார் அஜ்ஞான சக்ஷு நயீஷத்தே அப்படின்னு அஜ்ஞானம் அப்படிங்கிறது அவனுடைய ஞானக்கண் இல்லாததா நிலை எது ஞானமற்றவனாக யார் இருக்கிறானோ அவன் அந்த எங்கும் நிறைந்த ஆத்மாவை பார்ப்பதில்லை அந்தவத்து பானும் பாஸ்வந்தம் அப்படிங்கிறார் நன்றாக பிரகாஷிக்கின்ற சூரியனை கண் பாரவி பார்க்காதது போன்று அப்படின்னு சொல்லியிருக்கார் இது வரலாம் நம்ம போன இதில் பார்த்துருந்தோம் அதுக்கு உத இது சொல்லியிருந்தோம் கட்டோபனிஷத்தில் சொல்லியிருக்கு ஏன் அந்த ஆத்மா தெரியல அப்படின்னாக்க ந சந்திருஷே திஷ்டதி ரூபமசிய ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டி க கஷ்டேனம் ஹிருதா மனிஷா அப்படின்னு சொல்லியிருக்கு யாருக்கு அந்த இந்த ஹிருத் அந்த இதயத்திலே மனிஷா அப்படின்னு சொல்லியிருக்க மனிஷான்னா அந்த ஒரு மேதையின் தன்மை ஒரு புத்தி அது யாருக்கு ஏற்பட்டு இருக்கிறதோ அதுதான் ஞான சக்ஷுன்னு பேர் அது மனசா அபிக்ருப்தக ஏனம் விதுகு தே பவந்தி அப்படின்னு சொல்லியிருக்கு யார் அந்த ஆத்மாவை அந்த தூய மனதினால் காண்கிறார்களோ அவர்கள் மரணத்தை கடந்தவர்களாக ஆகின்றனர் அப்படின்னு கட்ட உபநிஷத்தில் சொல்லியிருக்கு அப்படிப்பட்டது அந்த ஆத்மா அதை பார்ப்பவன் பார்க்க வேண்டுமென்றால் அவனுடைய மனம் அவ்வளவு நன்றாக இருக்க வேண்டும் ஸ்வச்சமாக இருக்க வேண்டும் மனிஷா அப்படின்னு அதுதான் சொல்லியிருந்தது அதுக்கு வந்து ஒரு அடுத்த ஸ்லோகத்துக்கு வந்து ஒரு அவதாரிக்கை ஒன்று விற்கிறார் ஏவம் உக்தரீத்தியா ஆத்மானம் ஆத்மான அனுபவ அனுபவ சம்பியாபி அப்படிங்கிறார் யார் ஒரு இப்படியாக ஆத்மாவை மேலே கூறப்பட்ட ஆத்மாவை ஒருவன் அனுபவித்த பிறகும் கூட தத் அபியாச அந்த இதில் ஆத்மாவை அனுபவித்த பிறகும் அந்த ஆத்மாவில் நிலை பெறுவதற்கு அவன் திரும்பி 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 அதில் வந்து நிலை பெற வேண்டுமா அதுதான் அபியாசம்னு பேர் அபியாசம்னா மீண்டும் மீண்டும் பண்றதுக்கு பேர் அபியாசம்னு பேர் அபியாச வாசனாவசாத்து கிஞ்சித் அஜானம் சம்பவதி ஒருவன் எப்படி இந்த துவைத்த நிலைக்கு வந்தான் அப்படின்னாக்க ஏதோ கர்மங்கள் வாசனைகள் அது இருக்கிற வரையில் அவன் இந்த துவைத்திலேயே இந்த இரண் இந்த பிரபஞ்சத்திலேயே இருந்து கொண்டே இருப்பான் சம்சாரத்தில் இருந்து கொண்டே இருப்பான் அஜ்ஞான நிலையில் இருந்து கொண்டே இருப்பான் எப்பொழுது அவனுக்கு ஞானம் உதிக்கிறதோ அப்பொழுது அந்த அஜானம் அழிந்து போகிறது அது அந்த ஞானத்தில் நிலை பெற்று இருக்க வேண்டும் ஒருவன் அப்போ அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து முக்தி தான் அதுக்கப்புறம் ஒன்றும் திரும்பி வரவே முடியாது அவனால் ஆனால் அந்த அபியாசம் இல்லாமல் இன்னும் நிலை பெறாமல் ஒருவன் யார் இருக்கிறானோ அவனுக்கு பழைய சம்ஸ்காரங்கள் வாசனைகள் அதற்கு ஆட்பட்டவனாக அவன் அவனுக்கு கொஞ்சம் அக்யானம் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு இந்த இடத்துல துரிக்கிறார் வாசனாவசாத் அப்படிங்கிறார் தத் அபியாச ரஹித்தசிய வாசனாவசாத்து கிஞ்சித் அக்ஞானம் சம்பவத்தி அவனுக்கு கொஞ்சம் அக்யானம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு என்ன பண்ண வேண்டும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்கிறார் தற்பரிகார்த்தம் புனகா ஸ்ரவணாதி குரியாத் இத்தியாக அதை தீர்ப்பதற்காக அந்த ஒரு வாய்ப்பையும் அழிப்பதற்காக அக்ஞானத்துக்குள்ளே வந்துடக்கூடாது அது அதற்காக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஸ்ரவணம் முதலியவை செய்ய வேண்டும் ஸ்ரவணாதி குரியாத் அப்படின்னு போடுறார் ஸ்ரவணம் மனநம் நிதி தியாசனம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துல காட்டுறார் ஆத்மாவா அரே திர்டவியகா ஸ்ரோத்தவ்யோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியகான்னு சொல்லியிருக்கு ஆத்மாவை அறிய வேண்டும் என்றால் திரஷ்டவியகா சேத் அப்படின்னு நம்ம எடுத்துக்காங்க ஸ்ரோத்தவ்யோ மந்தவியகா கேட்க வேண்டும் ஸ்ரவணம் பண்ண வேண்டும் மந்தவியகா மனனம் செய்ய வேண்டும் நித்தியாசித்தவியகா பற்றி சிந்தனை செய்ய வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் அதிலேயே நிலை பெற வேண்டும் சமாதி சமாதிபரியும் போகணும் அதுதான் இந்த இடத்துல அறுபத்தி ஐந்தாவது மந்திரத்தில் சொல்கிறார் அறுபத்தைந்தாவது மந்திரம் பார்க்கலாம் ஞானாக்னி ஸ்ரவாதிபீப்தி பரிதாபித்தீவ சர்வலாத் முக்தோதேஸ்வயம் இந்த இடத்துல தான் இந்த ஸ்ரவணம் மன்னனங்கள்லாம் இந்த இடத்துல சொல்கிறார் ஒரு ஜீவன் ஸ்ரவணம் மன்னனம் முதலியவற்றால் தூண்டப்பட்ட அந்த ஞான அக்னி ஸ்ரவண மன்னனின் மூலமாக அந்த ஞானம் வரதாம் அந்த அந்த ஞானத்தினால் தூண்டப்பட்டு அந்த ஞான அக்னியினால் எரிக்கப்பட்ட ஒரு ஜீவன் எல்லா தோஷங்களையும் நீங்க பெற்றவனாய் தன்னுடைய ஆத்மா மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஆத்ம ஜோதியிலே அவன் ஜொலித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறார் ஸ்வயம் தியோதத்தே அப்படிங்கிறது தானே ஜொலித்து கொண்டிருக்கிறான் அதுக்கு உதாரணம் சொல்கிறார் ஸ்வர்ணவத்து அப்படின் தங்கத்தை போன்று அப்படிங்கிறார் ஜீவகா பிரத்யேகாத்மா இந்த இடத்துல ஜீவகாங்கிறது வந்து பிரத்யேகாத்மானு சொல்லியிருக்கார் ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த பிரகடனத்தில் இதுதான் பொருந்துறது அப்படின்னு சொல்லியிருக்கார் ஏதத் பிரகடனார்த்தகா அப்படிங்கிறார் இந்த இடத்துல ஜீவனாக இருக்கப்பட்டவன் அந்த பிரத்யேகாத்மா தானே ஜொலிக்கிறது ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறது ஜீவனெல்லாம் பல உபாதிகளை கொண்டதாக இருக்கிறது உடல்கிற உபாதி மனம்ங்கிற உபாதி புத்திங்கிற உபாதி இப்படியாக எல்லா விதமான உபாதிகளும் சேர்ந்ததாக இருக்கிறது இருந்தது ஆனால் இந்த சிரவணம் மனநம் நிதி தியாசனம் இவற்றின் மூலமாக அவன் ஒவ்வொரு உபாதியாக நீக்கிவிட்டு கடைசியாக எதை எதை தள்ளவும் முடியாமல் கொள்ளவும் முடியாமல் எந்த ஜீவன் எந்த ஆத்மா இருக்கிறதோ அந்த ஆத்மா மட்டும்தான் இருக்கு அது பிரத்யேக ஆத்மா அதுதான் அதுக்கப்புறம் அது ஜீவன் சொல்லவே முடியாது அதுதான் எங்கும் நிறைந்திருக்கிற பரமாத்மா அது ஆக அந்த பரமாத்மா தானாகவே ஜுவலித்து கொண்டிருக்கிறது புனகா ஸ்ரவண மனநாதிபிகி உச்சைகி தீப்தகா ஞானம் ஏவ அக்னிஹி அப்படிங்கிறார் ஸ்ரவணம் மன்னனம் மூலமாக நன்றாக எரிக்கப்பட்டது அது தூண்டப்பட்டதாக இருக்கிறது எது இந்த ஞானங்கிற ஒரு அக்னி அப்படி அந்த ஞானம்ங்கிற அக்னி எரிந்து கொண்டே இருக்கணும்னா இது ஸ்ரவண மன்னனம்லாம் வேண்டும் அப்படிங்கிறார் ஸ்ரவண மன்னனம்லாம் எது பரியந்தம் வேண்டும் அப்படின்னா அவன் வந்து அந்த ஆத்மாலேயே நிலை பெறும் பரியந்தம் வேண்டும் அது நிலை பெற்று விட்டானே ஆனால் அதற்கப்பறம் ஒன்றுமே இல்லை நிலை பெற்று அதுக்கப்புறம் அவன் அதுக்கப்புறம் அவன் ஜீவன் முக்தனாக ஆகி விடுகிறான் அதற்கு முன்னால் கொஞ்சம் சில அனுபவங்கள் வந்திருக்கும் இன்னும் அதிலே முழுமையான ஒரு பிடிப்பு இருக்காது இப்படியாக இருக்கப்பட்டவனுக்கு இவையெல்லாம் தேவை அப்படிங்கிறது இந்த இடத்துல காட்டுறார் உத்தீபித்த உ உத்தீப்தா ஞானம் ஏவ அக்னிஹி தேன அக்னி பரிதாபித்தக அப்படிப்பட்ட அந்த அக்னியினால் நன்றாக சுடப்பட்டவன் காய்ச்சப்பட்டவன் அந்த ஞானம்ங்கிற அக்னி வந்து சுட்டாக்க அது வந்து ஏதோ நமக்கு சுடாது உண்மையிலேயே ஞானமுங்கிற அக்னி அது அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கே அக்ஞானத்தை நீக்குகிறது அவ்வளோதான் அது அதுதான் இங்கே சொல்கிறார் பரிதாபித்தக நன்றாக சுடப்பட்டவன் அப்படின்னா நன்றாக சுத்தம் செய்யப்பட்டவன் அப்படிங்கிறார் பரிசோதித்தஹா அப்படிங்கிறார் சோதனம் செய்யப்பட்டவன் அவனுடன் தான் தான் தன்னை தான் இல்லாத பொருளை எல்லாம் தான் நினைத்து கொண்டிருந்தான் இந்த உடல் தான் இல்லை இந்த உடலை தான் அப்படின்னு பிடித்து கொண்டிருந்தான் மனம் தான் அல்ல அந்த மனதை தான் பிடித்து கொண்டிருந்தான் இப்படி எதையெல்லாம் தான் தான் என்று பிடித்து கொண்டிருந்தானோ அந்த தான்ங்கிறதவற்றையெல்லாம் எடுத்து நீக்கிவிடுகிறது அவனை தூய்மைப்படுத்துகிறது அப்படிப்பட்டது தான் அந்த அக்னியோட வேலை அதுதான் அந்த ஞானம்ங்கிற அக்னி அப்படி அந்த பரிதாபித்தகா பரிசோதிதா சோபத்தே இத்தியர்த்தக அப்படிப்பட்டவனாக அந்த தூய்மை செய்யப்பட்டவனாக இருந்து கொண்டு அங்கு ஜுவலித்து கொண்டிருக்கிறான் விளங்குகிறான் அப்படிங்கிறார் சர்வசம்சார மூலபூத்த அக்ஞான மலாத் முக்தகா அப்படிங்கிறார் ஒருவன் அழுக்கெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடியவன் தூய்மையாக இருக்க போறான் அதுதான் இங்கே சொல்றார் அக்ஞான மலாத் முக்தக என்ன அழுக்கெல்லாம் போச்சு அக்ஞானம்ங்கிற அழுக்கு போய்விட்டதுக்கு அப்புறம் அது எப்படிப்பட்டது அந்த அக்ஞானம் சர்வ சம்சார மூலபூத்தக எல்லா சம்சாரத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடியது இந்த பிறப்பு இறப்புக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறார் பிறப்பிறப்புகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த அக்ஞானம்ங்கிற மலம் அதை இந்த ஞானங்கிற ஒரு அக்னி நெருப்பு எரித்து அழித்து விட்டது அப்படிங்கிறார் ஸ்வயமேவ சம்யக் பிரகாஷத்தை அதுக்கப்புறம் இட இருக்கக்கூடிய அந்த ஆத்மா மட்டும் தானே நன்றாக பிரகாஷித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த நேரத்தில் ஒரு உதாரணம் சொன்னார் அந்த ஸ்வர்ணவத்து அப்படின்னு தங்கத்தை போன்று அப்படின்னு தங்கம் தங்கத்தில் எப்படி பண்ணுறாங்க அந்த இதுலேருந்து எடுக்கும்போது மணலேருந்து மண்ணிலேருந்து எடுக்கும்போது பார்த்தா எல்லா அந்த மற்ற பொருட்களோட கலந்து தான் வரப்போகிறது ரா தங்கமாக அதுக்கப்புறம் அதை வந்து நெருப்பில் இட்டு வேண்டா வந்தவற்றை பிரித்து விட்டு தங்கத்தை மட்டும் தனியாக எடுக்க வேண்டும் அதுதான் இந்த இடத்துல காட்டுற யதா அக்னினா பரிதாபித்தம் ஸ்வர்ணம் ஔப்பாதிக்கம் துர்வர்ணாதிக்கம் ஹித்வா ஸ்வஸ்வரூபேண பிரகாஷத்தே தத்வத் இத்தியர்த்தா அப்படிங்கிறார் அந்த தங்கத்துடன் சேர்ந்த மற்ற கலவைகளையெல்லாம் கலவைகள் எல்லாம் அந்த நெருப்பு அழித்து விடுகிறது அதற்கப்புறம் என்ன தங்கம் தானே இருந்து கொண்டு ஸ்வஸ்வரூபேன பிரகாஷி அது தானாகவே இருந்து கொண்டு ஜொலித்து கொண்டிருக்கிறது அது போன்று இந்த ஆத்மாவும் ஆத்மாங்கிறதோட எதெல்லாம் கலந்திருந்ததோ அதெல்லாம் இந்த ஞானம்ங்கிற ஒரு அக்னி நீக்கி விடுகிறது ஒன் அந்த ஆத்மா மட்டுமே தானே இருந்து கொண்டு ஸ்வயம் ஜோதி ரூபமாக பிரகாஷித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருக்கு பரமாத்மா ம்ோதித்தீவ பரமா சன் தம அஜானம் உபசம்ஹரன் பானுவத் பிரகாஷத்தே தியாக அப்படிப்பட்ட அந்த ஆத்மா சுத்தம் செய்யப்பட்ட ஆத்மா சோதித்தமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அது பரமாத்மா தான் அது என்ன பண்றது அப்படின்னா அந்த ஆகாஷத்தில் இருந்து கொண்டு ஹிரதயா இருந்து கொண்டு எல்லா அஜானங்களையும் நீக்கிவிட்டு பிரகாசித்து கொண்டிருக்கிறது ஒளி வீசி கொண்டிருக்கிறது ஒளி வீசுகிறது அப்படின்னாலே இருள் போய்விட்டதுன்னு அர்த்தம் அஜ்ஞானம் போய்விட்டதுன்னு அர்த்தம் தமகா போய்விட்டது தமஸ் போய்விட்டதுன்னு அர்த்தம் பானுவத்து பானுவனஸ்வரூபா பிரகாசத்தை ஒரு சூரியன் மாதிரி உதித்துக்கொண்டே இருக்கிறது எப்போதும் அப்படிங்கிறார் பூரணமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அதுதான் இந்த அறுபத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் அறுபத்தாறாவது ஸ்லோகம் ஹிருதாகாஷோதிதா ஹி ஆத்மா போத தமோ அபஹிருத் சர்வவியாபி சர்வதாரி பாதி பாசயத்தே அகிலம் ஹிருதாக்காஷோதிதா அப்படிங்கிறது ஹித் ஹிருத்துங்கிறது வந்து இத இதயம் இதய இதய ஆகாஷத்தில் உதிக்கின்றது அந்த ஆத்மா இதயங்கிற ஆகாஷத்தில் நமக்கு உள்ளெல்லாம் வந்து அந்த ஆகாஷம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு ஹிரதயாக்காஷம் அந்த ஹிரதயா உதிக்கக்கூடிய இந்த பரமாத்மா அது எப்படிப்பட்டது அப்படின்னா போதபானு அப்படிங்கிறார் போதம் அப்படின்னா ஞா ஞானம்னு அர்த்தம் பானு அப்படின்னா சூரியன் ஞான சூரியனாக அது உதித்து கொண்டிருக்கிறது அது என்ன செய்யறது அப்படின்னா தப் தமோ அபஹிருத் அப்படிங்கிறார் தமசின இருள் அக்ஞானம் அதை அழிக்கிறது அபஹிருத்து அப்படிங்கிறார் இருளை போக்கிக் கொண்டு அது எப்பொழுதும் அந்த ஞான சூரியன் ஒளி வீசிக்கொண்டிருக்கிறது எங்கு ஒளி வீசுகிறது ஹிரயா ஒளி வீசிக்கொண்டிருக்கிறது அதுதான் அந்த ஆத்மா அது சர்வ வியாபி அது எங்கும் நிறைந்திருக்கக்கூடியது எல்லா இடங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறது அது இல்லாத இடமே இல்லை அதற்கு எந்தவித வரையறையும் இல்லை தேசத்தினால் கட்டுப்படவில்லை காலத்தினால் கட்டுப்படவில்லை இப்படி எதனாலும் கட்டுப்படாமல் இருக்கக்கூடியது அந்த ஆத்மா அதனால் அது சர்வ வியாபி சர்வதாரி அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லாவற்றையும் தாங்குவதாக அதுதான் இருக்கு அந்த ஆத்மா அது இருக்கிறதுனால தான் எல்லாவற்றையும் எல்லாமே இருக்குது அகிலாதாரம்னு சொல்லியிருக்கு அகிலத்துக்கெல்லாம் இந்த எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடியது இந்த பரமாத்மா அதனால் அதுக்கு பேர் சர்வதாரின்னு பேர் அது ஒளி வீசிக்கொண்டிரு பாதி அப்படின்னு சொல்லியிருக்காரு பாத்தின்னா ஒளி வீசுகிறது அப்படின்னு அர்த்தம் அது ஒளி வீசுறதுனால தான் மற்றதெல்லாம் மாதிரி தெரியறது அது இல்லைட்டாக்க எதுவுமே இல்லாமல் இருக்கும் பாதி பாசையத்தே அகிலம் அகிலம்னா எல்லாம் எல்லாவற்றையும் ஒளி வீசிக்கொண்டிருக்கிறது இந்த ஆத்மா சர்வம் பிரகாஷத்தே அப்படிங்கிறார் எல்லாவற்றையும் பிரகாஷித்துக் கொண்டு இந்த ஆத்மா தானே இருந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த ஆத்மா இல்லாமல் போனால் அந்த ஆத்மாவை இந்த ஜீவன் முக்தன் உணர்ந்து கொண்டிருக்கிறான் தானே அந்த அதன் வடிவமாக ஆகிவிட்டான்னு அர்த்தம் இங்கே போதையேவ பானுகு அப்படிங்கிறார் ஞானம்தான் வந்து சூரியன் போன்று அப்படிங்கிறார் அது எல்லாவற்றிற்கும் அந்த சூரியன் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பதனால் சர்வசிய ஆதாரபூத்த சர்வ வியாபி எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பதனால் அது எங்கும் நிறைந்திருக்கிறது சர்வதாரி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட ஆத்மா அது இந்த ஆத்மாவை பற்றி சொல்லும் பொழுது ஸ்ரவண மன்னனத்தின் மூலமாக எதை நாம் நிலைநிறுத்திக் கொள்கிறோமோ அந்த ஆத்மா எப்போதும் இருக்கக்கூடியது எதையோ ஒன்று நம்ம சிரவணம் மன்னனம் மூலமாக நாம் போய் அடையலை எதெல்லாம் நம்மை மறைத்து கொண்டிருக்கிறதோ அந்த ஆத்மாவை அடைய விடாமல் நாம் அடைந்ததை நம்ம எப்போவுமே அடைந்ததாக தான் இருக்குது அந்த ஆத்மா ஆனால் அதை தெரியாமல் இருக்குது நமக்கு இப்போது ஒருவன் க கழுத்திலே அந்த நகை போட்டு கொண்டிருக்கிறான் நகை காணும் என்று தேடு தேடிக்கொண்டிருக்கிறான் அவனுக்கு தெரியவில்லை அவ்வளோதான் யாரோ ஒருவன் வந்து சொல்ல வேண்டும் அவ்வளோதான் ஏதோ கழுத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்புறமா ஆஹா கிடச்செடுத்து அப்படிங்கிறான் போட்டுருந்த நகை தொலைவும் இல்லை அது கிடைக்கவும் இல்லை அது இருந்து கொண்டே தான் இருக்குது ஆனால் இவனுக்கு இத்தனை நேரம் தெரியாமல் இருந்தது இப்போ தெரிந்து விட்டது அவ்வளோதான் அது போன்று இந்த ஆத்மஞ்ஞானமும் எப்போதும் இருக்கக்கூடியது அது எப்போதும் அது அதனால தான் அது பிராப்த பிராப்திகி அப்படிங்கிறது பிராப்தசிய பிராப்திகி அடைந்து எதை அடைந்து விட்டோமோ அதையே திரும்ப அடைந்து இதை அடைந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிறோம் அப்படி அப்போ அந்த ஆத்மா எப்போதுமே இருக்கக்கூடியது அதை நாம் அறியாமல் இருந்து கொண்டிருந்திருக்கிறோம் இத்தனை நாள் அதை அறிந்து கொள்வதற்காக அதை தெரிந்து கொள்வதற்காக அந்த ஞானத்தை திடம் செய்து கொள்வதற்காக இந்த சிரவணம் மனநம் நிதி தியாசனம் இவையெல்லாம் தேவை அதனால் உண்மையாக இருக்கக்கூடியது ஆத்மா என்றும் இருந்து கொண்டே இருக்கிறது அந்த ஹிருத்தாக்காஷத்தில் அது எப்போதும் அந்த ஞான பானு உதித்து கொண்டே இருக்கிறது அந்த ஞானத்தை அறிந்து கொள்வது தான் இவனுடைய சரி இவனுடைய வேலையே அதுதான் இங்கே சொல்லியிருக்கார் ஹிருதாகாஷோதிதஹி ஆத்மா போதபானு தப்போ அபவத் சர்வவியாபி சர்வதாரி பாதி பாசயதே கிலம் இந்த பாம்பு கயிறு உதாரணத்தில் அந்த கயிறு என்றைக்குமே பாம்பாக மாறினதே கிடையாது அது கயிறு கயிறாகவே தான் இருக்குது ஒருவன் பார்ப்பதற்கு முன்பும் அது கயிறு அந்த கயிறை பாம்பாக ஒருவன் பார்க்கும் பொழுதும் அது கயிறு தான் அதற்கு பிறகு அவனுக்கு அது கயிறு தான் பாம்பு அல்லனு ஒரு ஞானம் ஏற்பட்ட பிறகும் அந்த கயிறு கயிறாக தான் இருக்குது மூன்று காலங்களிலும் அது கயிறு கயிறு தான் அதுக்கு அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை இவனுக்கு அந்த ஞானம் ஏற்பட வேண்டும் அவ்வளோதான் அந்த ஞானம் ஏற்படுவதற்கு யாரோ வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும் சொல்லிக் கொடுத்த உடனே அவனுக்கு அந்த ஞானம் ஏற்படுகிறது ஸ்புரிக்கிறது அது இருந்தாலும் அது கொஞ்சம் சந்தேகம் வருகிறது அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சந்தேகத்தை நீக்கி கொள்கிறான் நீக்கி கொண்ட பிறகு அது வந்து தான் அப்படின்னு தெரிந்து கொள்கிறான் இது இதுதான் அந்த ஸ்ரவணம் மனநம் நிதி தியாசனத்தோட பலனே உண்மையிலே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அதே போன்று ஆத்மாவாகவே இருந்து கொண்டிருக்கிறது அது பிரபஞ்சமாக தெரிந்தாலும் அது ஆத்மா ஆத்மாதான் அதை யார் ஞானியோ அதை ஆத்மாவாகவே பரமாத்மாவாகவே பிரம்மமாகவே பார்த்து கொண்டிருக்கிறான் அதற்கு எந்த ஒரு வரையறையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு அறுபத்தி ஏழாவது ஸ்லோகம் பார்க்கலாம் திக் தேச காலாதி அனபெக்ஷ

நனு ஆத் நனு ஆத்மனோ ஞான பிரதிபந்த துரித பரிஹாராந்தம் பிரயாகாதி தீர்த்த யாத்திரா உத்தியோக கர்த்தவியாசங்க ஆத்மஸ் ஆத்மதீர்த்திய ந கிஞ்சித் கர்த்தவியம் அதி ஆக அப்படின்னு ஒரு அவதாரிக்க வைக்கிறார் ஒரு கேள்வி எழுப்புறார் எழுப்பிட்டு அதுக்கு வந்து பதிலையும் அங்கேயே சொல்லியிருக்கார் என்ன கேள்வி அப்படின்னாக்க நம்ம சொன்னோம் இப்போ வந்து ஞானம் வந்து எப்பொழுதும் இருக்கக்கூடியது அதை ஏதோ ஒன்று மறைக்கிறது அவ்வளோதான் கழுத்தில் இருந்த நகை அங்கேதான் இருக்குது அதை அதை மறந்து மறந்து விட்டது போன்று அது ஞானம் எப்பொழுதும் இருக்கிறது அது எப்பொழுதும் அது அதை ஏதோ ஒன்று மறைக்கிறது அது எது மறைக்கிறதுன்னா நம்முடைய சம்ஸ்காரங்கள் வாசனைகள் அஜ்ஞானம் எது வேணால் வச்சுக்கலாம் அப்போது அந்த அக்ஞானம் சம்ஸ்காரங்கள் இவற்றை நீக்க வேண்டும் அவ்வளோதான் அப்போ அதை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி ஞான பிரதிபந்தக துரித்த பரிகாரார்த்தம் அப்படிங்கிறார் ஞானத்தை மறைக்கின்ற நம்முடைய பாவங்கள் கர்மங்கள் எதெல்லாம் இருக்கின்றதோ அவற்றை நீக்குவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்க பிரயாகாதி தீர்த்த யாத்திரா அப்படிங்கிறார் பிரயாகை காசி கங்கை இப்படி இந்த இடத்துக்கெல்லாம் ஒரு தீர்த்த யாத்திரை போகணுமே தீர்த்த யாத்திரை யாத்திரைகள்லாம் செய்து அப்படித்தான பாவத்தை எல்லாம் தொலைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இங்கே இப்படியாக தீர்த்த யாத்திரைகள்லாம் செய்ய வேண்டுமே அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது அதற்கு இந்த இடத்துல சொல்கிறார் இவர் ஆத்ம தீர்த்த ந கிஞ்சித் கர்த்தவ்யம் அஸ்தி அப்படின் அந்த தீர்த்த தலங்கள்லாம் வெளில இல்லை தான் தீர்த்த தலமே அந்த ஆத்மாங்கிற தீர்த்தத்தில் ஒருவன் முழுகிவிட்டானே ஆனால் அவனுக்கு செய்ய வேண்டியது வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறார் அப்படி அந்த ஆத்மாங்கிற தீர்த்தத்தில் போய் மூழ்காத வரையிலிருந்தான் இதெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய வையெல்லாம் இந்த ஆத்மாங்கிற தீர்த்தத்தில் ஒருவன் முழுகி விட்டானே ஆனால் அவனுக்கு வெளியிலே இருக்கக்கூடிய திருத்தங்கள் ஒன்றும் பெரிய பெருசா எதுவும் செய்துவிட முடியாது அவனுக்கு கங்கை ஆடிலின் காவிரி ஆடிலின் கொங்குதன் குமரித்துறை ஆடிலென் ஓங்குமாநகர் ஓதனீர் ஆடிலேன் எங்கும் ஈசன் எனாதவர்க்கில்லையே அப்படின்னார் சுவாமிகள் அங்கே போய் கங்கையில் போய் குளிச்சா என்ன காவிரியில் போய் குளிச்சா என்ன ஏதோ கடலில் போய் குளிச்சா என்ன எங்கே குளிச்சாலும் அவனுக்கு ஒன்றும் ஆக போறதில்லை ஈசன் எங்கும் இருக்கான் அப்படின்னு அவனுக்கு யாருக்கு ஒருவனுக்கு தெரியலையோ பரமாத்மா எங்கும் இருக்கிறார் அப்படின்னு யாருக்கு அந்த ஞானம் ஏற்படவில்லையோ அவனுக்கு இதெல்லாம் ஆடி என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறார் அதே தான் இந்த இடத்துல ஆத்ம தீர்த்தம்ங்கிறது தெரிந்து விட்டதே ஆனால் அந்த ஆத் ஆத்ம தீர்த்தத்தில் ஒருவன் இறங்கி மூழ்கி விட்டானே ஆனால் மற்றவை எல்லாம் அவனுக்கு ஒன்றும் இல்லை உதவாது இதில் முழுகாத வரையிலும் அதுக்கு பிரயோஜனம் இல்லை முழுகிட்டானே என்றால் அது வே வேண்டியதும் இல்லை அப்படின்னு அர்த்தமாச்சு திக்தேஷ சர்வகம் இந்த ஆத்ம தீர்த்தத்துக்கு இதெல்லாம் வந்து ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் இப்படிப்பட்டது இந்த ஆத்ம தீர்த்தம் அப்படின்னு காட்டுறார் ஆத்ம தீர்த்தம் ஆத்ம தீர்த்தம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல சொல்ற திக் தேச காலாதி அனபேக்ஷ சர்வகம் அப்படின்னு எங்கும் நிறைந்தது அந்த ஆத்ம தீர்த்தம் எல்லா இடத்திலும் இருந்தது இருக்கக்கூடியது அதுக்கு ஒரு எல்லையே இல்லை எதனாலலாம் எல்லை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு திசையினால் ஒரு டைரக்ஷன்னால வரலாம் இந்த சைடில் இருக்கு இந்த சைடில் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்படி அப்படி சொல்ல முடியாதான் இங்கே அனப்பேட்ச சர்வகம் அப்படின்னு சொல்லியிருக்காது இந்த திக்குனால ஒரு ஒரு எல்லையை கற்பிக்க முடியவில்லை ஒரு டைரக்ஷன்னால ஒரு எல்லையை கற்பிக்க முடியவில்லை தேசத்தினால் ஒரு ஸ்பேஸினால் இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த ஒரு ஒரு இடத்தின் மூலமாக ஒரு வரையறைக்கு உட்பட்டதாக இருக்கிறது பொருட்கள் எல்லாம் ஆனால் இந்த ஆத்ம தீர்த்தம் ஒரு எந்த ஒரு இடத்தினாலும் வரையறைக்கு உட்படாது அதனால தேச தேசத்தினால அனப்பேஷம் தேசத்தை கெட்டு தேசத்தினால ஒரு வரையறைக்கு உட்படாமல் இருக்குது அதே போல் காலாத்திய நெப்பேஷம் சொல்லியிருக்கார் நேற்றுக்கு இருந்தது இன்னைக்கு இல்லை இன்றைக்கி இருக்குது நாளைக்கு இல்லை அப்படின்னு சொல்றோம் அப்போ வந்து ஒரு ஒரு காலத்தின் மூலமாக ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கின்றது பொருட்கள் எல்லாம் இந்த பொருள் நேற்றைக்கு உற்பத்தி செய்யப்பட்டது இதற்கு எக்ஸ்பைரி டேட் நாளைக்கு வரலும் இன்னும் ஒரு வாரம் வரையிலும் இப்படின் இருக்கு அப்போ அந்த காலத்தின் மூலமாக அந்த ஒரு பொருளுக்கு ஒரு இருப்பு இருக்கிறது எல்லா பொருளுக்குமே இருக்குது ஆனால் இந்த ஆத்மாவுக்கு வந்து காலத்தினால் ஒரு எல்லை கிடையாது காலாத்திய நெப்பேட்ச சர்வகம் அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மா அது எங்கும் இரு சர்வகம் அப்படின்னு சொல்லியிருக்கு சர்வகம்னா எல்லா இடத்துலையும் சர்வத்திர கச்சதி தீட்டி சர்வகா எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் சர்வகஹா அப்படிப்பட்டது இந்த ஆத்ம தீர்த்தம் ஷீதாதி ஹிருத்து அது என்ன சொல்றாரு அப்படின்னாக்கே எந்த விதமான துன்பங்களும் இல்லாதது இன்ப துன்பங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதா சீத்தம் அப்படின்னா குளிர்னு அர்த்தம் உஷ்ணம் சீத்தம்னு சொல்கிறோம் இல்லையா சீதோஷ்ணம் அப்படின்னு சீத்தம்னா குளிர் உஷ்ணம்னாக்கே தெரியிறது எல்லாருக்கும் அப்படி அந்த குளிர்னாலும் வெப்பத்தினாலும் எது மாறாமல் இருக்கிறதோ இந்த இரட்டைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக எது இருக்கிறதோ இவற்றையெல்லாம் அழித்ததாக எது இருக்கிறதோ அதுதான் சீதாதிகிருத் அப்படின்னு போட்டிருக்கார் அப்போ இந்த இரட்டைகள் இல்லாமல் இருக்கக்கூடியது நித்தியமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய தான் இங்கே சொல்லியிருக்க நித்திய சுகம் அப்படின்னா எப்போதுமே அது சுக்கமாக இருக்கக்கூடியது ஆனந்த வடிவமாக இருக்கக்கூடியது அது எது வேறு ஒரு பொருளை நம்பி அது ஆனந்தமாக இல்லை அதுவா ஆனந்த வடிவமாக இருக்குது ஆனந்த ஸ்வரூபமாக இருக்குது சக்கர பொங்கல் இருக்கு இனிப்பாக இருக்கிறது ஆராய்ச்சி செய்தார்கள் எப்படி அதில் இனிப்பு வந்தது அப்படின்னு பார்த்தாக்க சக்கரை பொங்கலில் என்னென்ன பொருட்கள் இருக்குது பிரித்து பிரித்து பார்த்தாக்க அதில் வந்து அந்த அரிசி இருக்குது பால் இருக்கிறது சர்க்கரை இருக்கிறது ஓ சரி இப்போது வந்து அரிசியில் சக்க இது இனிப்பு இல்லை பாலில் இனிப்பு இல்லை அப்போ எங்கே இருக்குது சர்க்கரை சர்க்கரையில் இனிப்பு இருக்குது இப்போ சர்க்கரைக்குள்ளே எப்படி இனிப்பு வந்தது பார்க்க முடியுமா முடியாது ஏன்னா அதோட நேச்சரே அப்படி அதோடைய தன்மையே அப்படி அப்படி அப்போது அது போன்ற எத் அதோடைய தன்மையே அப்படி இருக்கும் பொழுது அதற்கு வெளியிடத்திலிருந்து அந்த இனிப்பு இனிப்புத்தன்மை வருவதில்லை அப்படி இந்த ஆத்மாவுடைய தன்மை அது அஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் ஆனந்த வடிவம் அது அந்த ஆனந்தம் ஒரு பொருளிலிருந்து அதுக்கு வரவில்லை அது எப்பொழுதும் ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஆனந்தங்கள் மற்ற ஆனந்தங்கள் எல்லாம் நாம் எதெல்லாம் ஆனந்தம்னு அனுபவித்து கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் வெளியிலிருந்து வரக்கூடிய ஆனந்தங்கள் அதனால் அது வந்து நிலைத்த ஆனந்தம் கிடையாது என்றைக்கு வேண்டாலும் போய்விடும் இந்த நிலைத்த ஆனந்தமாக நித்திய சுக்கமாக எந்த ஆனந்தம் இருக்கிறதோ அது அது உள்ளே இருக்கக்கூடிய ஆனந்தம் அதுல இருந்து வித மலங்களும் கிடையாததுனால தான் நிரஞ்சனம்னு சொல்லியிருக்க உபாதிகள் மூலமாக ஏற்படாத ஆனந்தம் அதனால நிரஞ்சனம் அப்படிப்பட்டது அந்த ஆத்ம தீர்த்தம் அந்த சுவாத்ம தீர்த்தம் பஜத்தை அப்படிப்பட்ட அந்த ஆத்ம தீர்த்தத்தை யார் சேவிக்கிறானோ அடைகிறானோ அதில் இருக்கிறானோ வினுஷ்க்ரியகா அவனுடைய கர்மங்கள் எல்லாம் போய்விட்டவனாக ஆகிறான் அவன் ச சர்வவித்து எல்லாவற்றையும் அறிந்தவனாக ஆகிறான் சர்வகதா அவன்தான் எங்கும் அந்த ஆத்மா எங்கும் நிறைந்ததாக இருக்கிறது சர்வகாவாக இருக்க இவனும் அப்படியே ஆகிவிடுகிறான் பிரம்மவித் பிரம்மைவ பவதி அப்படிங்கிற மாதிரி அமிர்தகா பவேத் மரணமற்றவனாக ஆகிவிடுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ய வினிஷ்கிரியா பரமஹம்சுவாத்ம தீர்த்தம் பஜத்தே சர்வவித்து சர்வஜா சர்வக பரமாத்மஸ்வரூபத்வாத் அமிர்த்தா முக்தா பவேத் இதுதான் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னாக்க யார் அந்த எல்லா கர்மங்களையும் தொலைத்தவனாக இருக்கிறானோ கர்மங்கள்லாம் எப்படி போகிறது அந்த ஆத்மாங்கிற தீர்த்தத்தில் ஒருவன் இறங்கி முழுகினால் கர்மங்கள் போய்விட்டது எது எத் எந்த இதில் கர்மங்கள் இல்லையோ அந்த இடத்துல போனாக்க கர்மங்கள்லாம் விடுகின்றன ஒருவனுக்கு சிறிது பணம் வேண்டும் பணக்காரன்கிட்ட தான் போய் கேட்க முடியும் கர்மங்கள் அற்ற நிலை ஒருவனுக்கு வேண்டும் அப்படின்னா எந்த இடத்துல கர்மங்கள் அற்ற நிலை இருக்கிறதோ அங்கே போகணும் இப்போ எங்கே கர்மங்கள் அற்ற நிலை இருக்கிறனா அந்த தான் இருக்கு இப்போ அந்த ஆத்மாவில் வந்த பிறகு அந்த வினிஷ்கிரியனாக ஆனவன் கர்மங்கள் அற்றவனாக ஆனவன் அவன் தான் யாருன்னா பரமஹம்சன் அப்படிங்கிறார் அவனுக்கு அந்த பரமஹம்சனுக்கு அவன் தான் ஜீவன் முக்தன் அதற்கப்புறம் அவனுக்கு செய்ய வேண்டிய வேலைகளே இல்லை அவன் என்ன செய்கிறான் சுவாத்ம தீர்த்தம் பஜத்தே அந்த அந்த தன்னுடைய ஆத்மாவிலேயே மூழ்கியவனாக இருக்கிறானே யார் இருக்கிறானோ சக அவன் சர்வ வித்து எல்லாவற்றையும் அறிந்தவனாக ஆகிறான் சர்வஜகா அப்படிங்கிறார் சர்வகஹ சர்வத்திர கஹ எல்லா இடங்களிலும் வியாபித்தவனாக இருக்கிறான் அவன் பரமாத்மஸ்வரூபத்வாத் ஏன்னா அவன் வந்து அந்த ஆத்மஸ்வரூபமாகவே ஆகிவிட்டான் பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மஸ்வரூபமாகவே ஆகிவிட்டான் அதனாலே பரமார்த்த ஸ்வரூபத்வாத் சர்வ க சர்வத்ரகா எல்லா இடத்திலும் நிறைந்தவனாக ஆகிறான் அத்தகா அமிர்த்தகா முக்தா பவேத் முக்தனாக ஆகிவிடுகிறான் மரணமற்ற நிலையை அடைந்தவனாக ஆகிறான் அப்படிங்கிறார் அந்த ஆத்ம தீர்த்தம் எப்படிப்பட்டது கதம்பூத்தம் ஆத்ம தீர்த்தம் அப்படின்னு இவரே கேள்வி கேட்டுன்னு பதில் சொல்றார் திக் தேச காலாதி அனப்பேக்ஷம் அனபேக்ஷ சர்வகம் இந்த திசைகளாலோ இடத்தினாலோ காலத்தினால் எந்த ஒரு எல்லைக்கும் உட்படுத்தப்படாதது எதுவோ அப்படிப்பட்ட அந்த அதுதான் பரமாத்மா அப்படிங்கிறார் சீதாதி கிருத்து அப்படின்னு போட்டிருந்தது சீதாதி துவந்தவது துக்கானி ஹரதீதி சீதாதி ஹிருத் சீத்தம்னா அந்த குளிர் குளிர் முதலிய இந்த இருமைகள் துவந்தம்னா இரட்டைகள் அந்த இரட்டைகள் அவ அவைதான் துக்கம் துக்காணி அவைதான் துக்கங்களே அவற்றை ஹரத்தி அழிக்கிறது இந்த ஆத்மா வந்து அந்த இடத்துல இரட்டை இல்லாமல் அழித்து விடுகிறது எங்கெல்லாம் அந்த இரட்டை இருக்கிறதோ அந்த இடத்துல மிருத்யூ இருக்குதுன்னு சொல்லியிருக்கு மிருத்யோச்ச மிருத்யோச்சம் மிருத்யுங்கச்சதி ஏ ஈக நானாயுவ பஷ்யதி அப்படிங்கிறது இந்த பலவையாக ஒருவன் எவன் எங்கு காண்கிறானோ அந்த இடத்தில் அவன் ஒரு மரணத்தில் மரணத்திலிருந்து மரணத்திற்கு செல்கிறான் அப்படின்னு இப்போ இந்த இடத்துல இந்த ஆத்ம தீர்த்தம்ங்கிறது வந்து அந்த இரட்டைகள் இல்லாத ஒரு நிலையை கொண்டு வந்து கொடுக்கிறது நித்திய சுகம் அப்படிங்கிறார் நித்திய சுக்கம்னா எப்பொழுதும் சுக்கமாக இருக்கக்கூடியது ஆத்மா அந்த ஆனந்த வடிவமாக இருக்கக்கூடியது ஏன்னா அது மோக்ஷானந்த ஆனந்த பிரதாய கத்வாத் அப்படின்னு போட்டார் பிராபகத்வாத் மோக்ஷத்தை அன் மோக்ஷத்திற்கு ஒருவனை அனுப்புகிறதான் அது அதனால் அது நித்திய சுகமாக இருக்கக்கூடியதான் அது இத்தர தீர்த்தேஷு தத் வைபரீத்தியம் திரஷ்ட திரஷ்டவியம் இந்த காசி கையை எதாவது சொன்னார் பிரயாகாதி தீர்த்த யாத்திரா அப்படின்னு பிரயாகைக்கு செல்ல வேண்டுமா அப்படின்னு கேட்டார் இல்லையா அந்த இடத்துல சொல்கிறார் இந்த ஆத்ம தீர்த்தம் வந்து ஒருவனை நித்தியமான சுக்கத்திற்கு அனுப்புகிறது ஒரு நித்திய சுக்கத்தை பெற்றுக் கொடுக்கிறது ஆனால் இத்தர தீர்த்தேஷம் மற்ற தீர்த்தங்கள் வெளியே இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் எல்லாம் தத் வைபரீத்தியம் திருஷ்டவியம் ஒருவனை நித்திய சுக்கத்திற்கு அனுப்பவில்லை ஒரு நித்திய சுகத்திற்கு ஒரு ஹேத்துவா வேணா இருக்கலாமே தவிர அங்கே போனால் ஒருவனுக்கு அந்த மனம் ஒருமைப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாமே தவிர உண்மையிலேயே இந்த ஆத்ம தீர்த்தத்துக்கு வந்தால் தான் ஒருவனுக்கு இந்த மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்கார் தஸ்மாத் அதனால் ஆத்ம தீர்த்தே ஸ்நாத்தசிய ந கிஞ்சித் அவசிஷியதே இது பாவகா அதனால் அந்த ஆத்ம தீர்த்தத்தில் ஒருவன் முழுகிய பிறகு குளித்த பிறகு அவனுக்கு அவனுக்கு வே அவன் வேறெதுவுமே இல்லை அவன் வந்து அந்த பிரம்மமாகவே ஆகிவிட்டான் பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இப்படியாக இந்த ஆத்மபோதம் அப்படிங்கிற ஒரு சிறிய கிரந்தம் அடைகிறது இது ஸ்ரீ பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரிய கோவிந்த பகவத் பூஜ்ய பாத சிஷ்ய ஸ்ரீமத் சங்கராச்சாரிய விரச்சித்த ஆத்மபோத பிரகரண வியாக்கியா சமாப்தா அப்படின்னு போட்டிருக்கேன் இப்படியாக பரமஹம்ச பரிவராஜகராக இருக்கக்கூடிய கோவிந்த பகவத் பாதரின் சிஷியரான ஸ்ரீ சங்கராச்சாரியர் எழுதிய ஆத்மபோதம் என்னும் இந்த கிரந்தம் சமாப்தி அடைகிறது பூரணத்தை அடைகிறது ॐ शान्तिः शान्ति शान्ति हरिः ॐ तत्सत् श्रीरामकृष्णार्पणमस्तु